குருவிட தேந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபோரித்த சாத்திர பிருந்தம் சேஷாத்ரி நாத குருவரிய மகம் பிரபத்திய எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்கோ மியூட்லயே இருங்கோ இன்னைக்கு நாம ரெண்டு ஸ்லோகம் பார்க்க போறோம் ரெண்டு ஸ்லோகமும் ரொம்ப நல்ல ஸ்லோகங்கள் இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே நீதி சதகமே பொதுவா அழகுதான் எல்லாமே நல்ல நல்ல ஸ்லோகங்கள் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியதான ஸ்லோகம் இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் பார்க்க போறோம் ஒரு ஸ்லோகத்திற்கு பிறகு நான் வந்து என்ன பண்றேன் டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்க அந்த ஸ்லோகத்தினுடைய சந்தேகங்களை கேளுங்க அந்த சந்தேகங்கள்லாம் முடித்த பிறகு நாம ரெண்டாவது ஸ்லோகத்தை போகலாம் எல்லா சந்தேகமும் தீர்ந்த பிறகு நாம ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு போகலாம் இது இன்னுமே வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இப்படி தான் கிரமம் ரெண்டு ஸ்லோகம் பார்ப்போம் அல்லது மூன்று ஸ்லோகம் பார்ப்போம் ஒரு ஒரு ஸ்லோகமாக நடத்தி முடிச்சுட்டு நாம உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகும் அதனால நீங்க மியூட்லயே இருக்கலாம் நான் வந்து இன்னைக்கு முதல் ஸ்லோகத்தை சொல்றேன் இது ரொம்ப அழகான ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் சமபவம் ததா சர்வ்யோஸ்மிதி மம மனா यदा किञ्चित् किञ्चित् बुधजनसकाशादवगतं तदा मूर्खोऽस्मीति ज्वर मदो मे व्यपगतः यदा किञ्चित् ज्ञा द्विप इव मदान्तस्समभवम् तदा सर्वज्ञोऽस्मीति अभवत् अवलिप्तं मम मनः यदा किञ्चित् किञ्चित् புதஜனசகாஷாத் அவகதம் ததா மூர்கோ ஸ்மிதி ஜுவரைவ மதோமே வியப்பகதஹாம் எதா கிஞ்சிக் ஞோகம் எதா கிஞ்சிக் ஞோகம் ஸ்லோகத்துனுடைய முதல்ல எப்பொழுது நான் ஷிறிது அறிந்தவனாக இருந்தேனோ எப்போ நான் கொஞ்சம் தான் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை எப்பொழுது நான் சிறிது தெரிந்து கொண்டவனாக இருந்தேனோ அப்பொழுது திபைவ மதாந்த சமபவம் யானைய போல மதம் பிடித்த யானையை போல அலைந்து திரிந்தவனாக இருந்தேன் எதை எப்படி அலைஞ்சு தெரிஞ்ச ததா அப்பொழுது சர்வஜா அஸ்மிதி அபவத் அவலிப்தம் மன என் மனசு எப்போவுமே நான் தான் சர்வ்ஞன் அனைத்தையும் அறிந்தவன் நான் தான் அப்படின்னே என் மனசு நினைச்சிட்டு இருந்தது எதா கிஞ்சி ஞோகம் திவிபைவ மதாந்த சமபவம் எப்பொழுது சிறிது சிறிது அறிந்தவனாக இருந்தனோ அப்பொழுது என் மதம் பிடித்த யானையை போல நான் தான் சர்வஜன் எல்லாம் எனக்கு மட்டுமே தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்தேன் கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாசாத் அவகதம் எப்பொழுது சிறிது சிறிதாக பெரியோர்களுடன் பழகி நான் அவர்களிடத்தில் இருந்து தெரிந்து கொண்டேனோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ததா மூர்க்கோஸ்மிதி நான் இவ்வளவு காலம் எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறேன் அப்படின்றத ஜுவரைவ மதவுமே வியப்பகத்தா அப்போ ஒரு ஜுவரத்தை போல என் மனசுல இருந்த மதம் எப்படி ஜுவரம் நீங்குமோ அது போல நீங்கியது என் மனசுல இருந்த மதம் அந்த திமிர் அது நீங்கியது அப்படின்னு பர்தரி இந்த இடத்துல சொல்றார் இது என் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் அப்படின்னு சொல்றேன் நான் நான் வந்து இதை ரெக்கார்டிங்ல இருக்கு இது சொல்லலாமா வேண்டாமான்றதெல்லாம் கிடையாது எனக்கு நான் தைரியமாகவே சொல்லுவேன் எனக்கு அந்த தைரியம் எப்பவும் உண்டு ஏன்னா என்னுடைய தன்மையை நான் உங்களிடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நான் ரெண்டாயிரத்தி எட்டுல வேலைக்கு சேர்ந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு பர்யந்தும் நான் வந்து மதுராந்தகத்தை விட்டு அவ்வளோவா வெளியில எல்லாம் போனது இல்லை எங்கேயும் போனது கிடையாது நான் வந்து மதுராந்தகத்துல மட்டும்தான் இருப்பேன் யாரும் என்ன கூட மாட்டா வெளியில் யாருக்கும் இன்னைக்குனா மங்களம் ஸ்ரீகாந்த்னு எல்லா இடத்துலையும் மாதிரி தவிர அங்கே எவ்வளவு அவ்வளவு எல்லாருக்கும் தெரியாது நாமும் நம்முடைய விஷயங்களை வெளியில காமிச்சுன்றதும் இல்லை ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் என்னுடைய வயசுல ரெண்டாயிரத்தி பதினாலுன்னா பாருங்களேன் எண்பத்தி மூணு தொண்ணூத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு முப்பத்தி ரெண்டு வயசு இப்போ என்னுடைய வயசுல எப்படி இருக்கும் என் அளவுக்கு இந்த முப்பது வயசுல வேதாந்தம் படித்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது என்னுடைய வயசுல இந்த முப்பது வயசுல நம்மளை போல வேதாந்தம் படிச்சவா யார் இருக்கா யாருமே கிடையாது நாம தான் எல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஒரு சில காரணங்களுக்காக அதாவது இந்த ஓரியன்டேஷன் கோர்ஸு அப்புறம் இந்த ரெஃப்ரெஷர் கோர்ஸு இதெல்லாம் கவர்மெண்ட் போஸ்டிங்கோ இல்லையா பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல்லாம் வருதோ இல்லையோ அதுக்காக வெளியில மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் முதல் முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு பதிஞ்சு ஓரியன்டேஷன் கோர்ஸ் எல்லாம் பண்ணோம் அந்த சமயத்தில் ஓரியன்டேஷன் கோர்ஸ் பண்ணும்பொழுது இப்ப நூத்தி இருபத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் அவர்களுடைய ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்திருப்பாரோ இல்லையோ எனக்கு மட்டுமே வேதாந்தம் தெரியும் எனக்கு மட்டுமே இதெல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கும்பொழுது பார்த்தா யாரோ ஒரு ஃபாரின் சயின்ஸ் படிக்கிறா அவ சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் உதாரணமா எடுத்து காட்டுறான் யாரோ ஒரு ஜெயின் ஸ்டூடெண்டா இருக்கா அவா பார்த்தால் சாஸ்திரங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் நியாயசாஸ்திரம் இப்படி சொல்றக்கு அப்படின்றான் மூணு வேளையும் அதாவது ஆபீஸ் போறவர் டைமே கிடையாது அவருக்கு பார்த்தா அவர் சொல்றார் நான் மூணு வேளையும் சந்தியாவதனம் பண்ணிட்டு திருவாராதனம் அதுவும் விக்கிரக திருவாராதனம் பண்ணிட்டு தான் நான் ஆபீஸ் போவேன் அப்படின்னு சொல்றார் இதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு தெரியுது இதெல்லாம் பார்த்த பிறகு எனக்குள்ளேயே தோணிச்சு எப்படி தோணிச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தோம் இல்லையோ மதம் பிடித்த ஒரு புத்தி என்னை போல் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு மதம் பிடித்த ஒரு புத்தி இருக்கோ இல்லையோ அந்த வந்த ஒரு ப்ரொபசர் அதாவது முப்பது நாள் ஓரியன்டேஷன் கோர்ஸ் இருபத்தேழு நாட்கள் அந்த இருபத்தேழு நாட்கள் நடந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் ஸ்பீச் கொடுப்பாரு ஒன் அவர் ஒரு வாட்டி அந்த ப்ரொஃபசர் வந்து என்ன பண்றார் இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொன்னார் எனக்கே போல அந்த சொன்னோ இருபத்தாலோ மேபி ஆர் டூ டேஸ் பிபோர் ஆப்டர் எனக்கே வந்து சொன்னார் அவர் எனக்கே சொன்னா போல இருந்தது அந்த சார் வந்து அவரும் யாரு அவர் ஏதோ டிபார்ட்மெண்ட் சார் அவர் அவர் நிறைய சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சொன்னார் இந்த நிறைய சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் சொன்னாரோ இல்லையோ அதுல ஒரு ஸ்லோகம் இதை சொன்னார் யதா கிஞ்சி ஞோகம் திபவ மதாந்தசமம் அப்படின்னு இருந்து இந்த ஸ்லோகம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சரி போட்டோம் பதச்சேதித் समभवं तदा सर्वज्ञः अस्मि அஸ்மி அபவத் अवलिप्तं மம मनः புதஜன சகாஷாத் அவகதம் ததா மூர்க்க அஸ்மி இது இவ மத மே அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம் சொப்னத்துல மறக்காது அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் ஏன்னா பர்தரி பாருங்க மனுஷ மனிதர்களுக்கு மிக அழகாக புரிய வைக்க வேண்டிய விஷயத்த லகு லகு பதங்களை போட்டு சொல்லியிருக்கான் பருத்தமேகாந்த குணம் விதாத்ரா யதா சொல்லலை அகம் தீபா இவ மதாந்தா அப்படி சொல்லியிருக்கான் எதான்றது அவ்யயம் கிச்சி அப்படின்றது பிரதம புரிச ஏகவச்சனம் ஜனாதி ஜானாதி சிறிதளவே தெரிந்து கொண்டிருக்கிறபடினால ஜானாதி இது ஜஹா தெரிந்துகொண்டிருக்கிறபடினாலேது சிறிதளவு தெரிந்துகொண்டிருக்கிறார் அஹம் நான் தான் அஸ்மத் சப்தத்தில் அஹம் ஆவாம் வயம் மாம்மா ஆவாம் நௌ அஸ்ம அந்த அஸ்மத் சப்தத்தினுடைய பிரதம புருஷ ஏகவச்சனம் தீபகா அப்படின்னா யானைன்னு அர்த்தம் ஏன் யானைக்கு தீபகான்னு பேர் தெரியுமா துவாப்யாம் பிபதி இத்தி தீபகா இந்த தும்பிக்கையில ஒரு முறை அப்படி வச்சு நிற்கும் அது இங்கேந்து இப்படி ஏறும் அது ஒரு வாட்டி பிபத்தி மறுபடியும் தூக்கி தும்பிக்கையை வாய்க்குள்ள விட்டுக்கும் அது ரெண்டாவது வாட்டி பிபத்தி துவாபியாம் பிபத்தி இத்தி திவிபகா பிராமணனுக்கும் பேரு அதாவது எப்படின்னா துவாப் கிடையாது அது த்விஜா துவாப்யாம் ஜாயத்தை அப்படின்னு சொல்லுவா அது த்விஜா க்ஷமிக்கணும் அப்படின்றது யானைக்கு பேரு தீபா இவ யானையை போல இவன்றது அப்படியும் மதாந்தஹ மதாந்தஹானா மதம் கண்ணை மறைத்திருக்கிறது அப்படிப்பட்ட மதாந்த ஏக்கவச்சனம் சமபவம் அதாவது பூதார்த்தத்தில் வரக்கூடிய முழுமையும் அதாவது சமபவம் முழுமையாக நிரம்ப பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ததா அப்படின்னா அவ்வியாயம் சர்வக்யா சர்வம் ஜானாத்தி சர்வம் ஜானாதி சர்வக்யா சர்வம் ஜானாதி எப்படி சர்வம் ஜானாதி முழுமையாக சர்வம் ஜானாதி சர்வஜா முழுமையாக அறிந்து கொண்டிருக்கின்றபடியினால் சர்வஜம் அப்படின்னு முழுமையாக அறிந்து கொண்டிருக்கிறபடியினால் சர்வஜா அப்படின்னு சொல்லப்படுறது அப்படிப்பட்ட සරවගඥ අස්මී උංගලගතරියෝ අස්තිස් සහසන්තිී අසිස් තහස්ථ අස්මි ශ්වහා ස්මහා අඩිනිර්ක ඉීති අදියයෝ අභවතු බූධාතුකුමේල අනධ්‍යතන භූතය ගරාද ළඟ ලකාරෝ අබවත් අබවතාම් අබවන්න අබහා අ බවී බවතහා බවන්තී අදනොඩිය ළංග ලකාරෝ அபவத் அவலிப்தம் அப்படின்னா முழுமையாக இருக்கிறது முழுமையாக மூடிக்கொண்டிருக்கிறது எது மூடிக்கொண்டிருக்கிறது நான் தான் சர்வஜன் அப்படின்ற ஒரு மதம் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது மம ஷஷ்டி ஏகவச்சனம் மமமே ஆவையோஹோ நௌ நஹா அது மனஹா நபும்சகலிங்கம் மனஹா மனசி மனாம்சி

அவகதானி அப்படின்னு சொல்லப்படுறது தீபா ததா அவ்வயம் மூர்க்கஹா மூர்க்கௌ மூர்க்கே ராமஹ ராமா ராம மூர்கா மூர்க்கூர்க் மூர்காஹா அது அஸ்மின்றது ஏற்கனவே சொன்ன இதின்றது அவ்யம் ஜுவரஹா ஜுவரே ஜுவராஹ அதாவது ஃபீவர் இவ யோ மதஹா என்னுடைய மதமானது மே என் எனக்கு வியப்பகதா சென்று விட்டது அப்படின்னு சொன்னான் இப்போ இது இதுக்கப்புறம் பாருங்களேன் அபவத்து ஒரு தாத்து சமபவம் ஒரு தாத்து வியபகதா அப்படின்னு ஒரு தாத்து சென்று விட்டது அப்படின்னு அபவத்து அவலிப்தம் அபவத்து முழுமையாக மூடிக்கொண்டதாக இருக்கிறது கிம் அவலிப்தம் எது உன்னை முழுமையாக மூடிக்கொண்டிருக்கு குடிகொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் மம மனஹா என்னுடைய மனதானது முழு மனதும் முழுவதும் குடிகொண்டிருக்கிறது கஹா அஸ்மி இது மம மனா அவலிப்தம் யாராக இருக்கிறேன் என்று என்னுடைய மனதானது நான் சர்வஜனாக அனைத்தும் அறிந்தவனாக நான் இருக்கிறேன் என்ற எண்ணமானது என்னுடைய மனதிலே ஆட்கொண்டு விட்டது கஹா சமபவம் அதனால என்ன ஆச்சு அப்படின்னா சிறிது அறிந்தவனாக இருக்கக்கூடிய நான் மதம் பிடித்த காரணத்தினால யார போல திபகா இவ மதாந்தா யானையை போல மதம் பிடித்த காரணத்தினால நான் வந்து மதாந்தக சம்பவம் முழுமையாக மதம் பிடித்தவனாகவே ஆகிவிட்டேன் எப்ப இது வியபகதா எப்பொழுது இந்த மதமானது என்னை விட்டு நீங்கியது அப்படின்னால் அஹ் மதஹா வியபகதா எப்பொழுது இந்த மதமானது என்னை விட்டு நீங்கியது நான் மேமதான் வியாபகத்தான் என்னுடைய சென்று விட்டது அப்படின்னால் ஜரத்தைப் போல என்னுடைய மதமானது நீங்கி விட்டது ஜுவரம் வருது பாராசிட்டமால் போட்டுக்கிறேன் நீங்கிடுறது பாராசிட்டமால் போட்டு நீங்கினபடி புததன சகாசாத்த அவகத்தம் பெரியோர்களிடத்திலே சேர்ந்து பழகி அவர்களிடத்திலே நல்ல வார்த்தை நல்ல விஷயங்களை புரிந்து கொண்ட காரணத்தினால் என்னுடைய மதமானது நான் தான் சர்வஜன் என்கின்ற மதமானது நீங்கி நான் எவ்வளவு மூர்க்கனாக இருக்கின்றேன் எப்படி இருந்தது அடியன் என் விஷயத்துல நான் சொன்னன அனைத்தும் அறிந்தவனாக இருக்கிறேன் நான் சொல்லிட்டு கிட்ட போய் பழகின தான் தெரியிறது ஐடி பீல்ட்ல ஒர்க் பண்றா ஆனால் சீபாஷ்யங்களை சீபாஷ்ய விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் நான் எவ்வளவு சர்வஜன் நினைச்சுண்டு நான் எவ்வளவு மூர்க்கனா இருந்திருக்கேன் தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது இன்னும் அப்படின்றத அப்பதான் தெரிஞ்சுக்க மனிதர்களோடு நல்ல மனிதர்களோடு பழகினால்தான் நம்மளுடைய ஸ்திதியானது தெரியும் ஒரு காம்பவுண்டுக்குள்ள இருந்தா நாம தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கலாம் ஏன்னா இங்க இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாதோ இல்லையோ அதனால நாம தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கலாம் ஆனால் ஒரு இடத்திற்கு சென்று விட்டால் ஸ்பஷ்டமா பெரியோர்களை பார்த்து அவர்களோடு பழகினால் நம்முடைய ஸ்திதியானது நமக்கு நல்லா தெரியும் அன்வயக்கிரம பாருங்க எதா அஹம் கிச்சிஜா தீப இவ மத சமபவம் தான் சர்வ் அஸ்மி மம மன அவ்மபத் ஆனால் எதா புததன சகாத் கிச்சித் கிச்சித் அவகம் தான் அஹம் மூர் அஸ் மே மதா ஜ வியாபகத்தகா அப்படின்னு எதா எப்பொழுது இங்கிலீஷ் மீனிங்ல நீங்களே பார்த்துக்கோங்க அகம் நான் கிஞ்சிக்ஞா அல்பக்யா சிறிது அறிந்தவனாக இருந்தோம் திபகா இவ யானையை போல மதாந்தகா ஒரு மதம் பிடித்து மதம் பிடித்து நல்லது எது கெட்டது எது என்று அறியாதவன் போல சமவம் ஆகிவிட்டேன் ததா அப்ப எனக்கு எப்படியாச்சு அப்பொழுது சர்வஜா அனைத்தையும் அறிந்தவனாக அஸ்மி நான் இருந்தேன் இதி மம மனகா அவலித்தம் அபோது என்று என்னுடைய மனது எண்ணமானது என்னுடைய மனதில் குடிகொண்டு விட்டது யதா எப்பொழுது புதஜன சகாசாத் கிஞ்சித் கிஞ்சித் அவகத்தம் வித்வான்களுடைய சேர்க்கையின் மூலமாக கிஞ்சித் கிஞ்சித் அவகத்தம் அப்போ அகம் நான் மூர்க்கஹா அஸ்மி எவ்வளவு முட்டாளாக இருக்கிறேன் என்பது தெரிந்து என்பதை அறிந்து மே மதா என்னுடைய மதமானது அரகன்ஸ் மதஹா கர்வம் ஜுவரஹாய் பகத்த சென்று விட்டது அப்படின்னு சொன்னார் எதா எப்பொழுது அகம் அத்தியல்பா அர்த்தம் பாருங்க அகம் அத்தியல்பக்யா நான் சிறிது அறிந்தவனாக இருந்தேனோ ஆசம் இருந்தேனோ ததா மதேன உண்மத்த கஜா இவ பைத்தியம் பிடிச்ச யானைய போல அலைஞ்சி திரிஞ்சுட்டு அகங்காரேன அகமேவ சர்வஜா இது அவிச்சாரயம் நானேதான் அகங்காரத்தினால நான் தான் சர்வஜன் இந்த லோகத்திலேயே அப்படின்ற எண்ணம் இருந்தது கிட்டு எதா வித்வத் சங்கமாத்து மயா கிஞ்சித் கிஞ்சித் சிக்ஷிதம் சிக்ஷித்தும் ஆரப்தம் எப்பொழுது வித்வான்களுடைய சேர்க்கையினாலே நான் சிறிது சிறிதாக சிக்ஷித்தும் ஆரம்பம் போதிக்கப்பட்டவனாக இருந்தேனோ ததா மயாஜாதம் அப்பொழுது தெரிந்தது எதகம் தூ மூர்க்காஸ்மி எவ்வளவு நான் இருக்கேன் என்பது தெரிந்து ஏவம் ஜுவரஹா இவ மம அகங்காரா வினஷ்டகா இப்படி ஜரத்தைப் போல என்னுடைய அகங்காரமானது நீங்கிவிட்டது

கதா்கோஸ்மீதி ஜுவரைய அப்படின்னு பர்தரியால எட்டாவது ஸ்லோகமானது சொல்லப்படுகிறது